மக்கள் வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ நம்ம பிராணாயம பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிராணாயமம் என்னென்னா அலுலமா வில்லுலமா. அலுலமான என்ன அப்படின்னாலே மூச்சை இழுக்கிறது, வில்லுலமான என்னென்னா மூச்சை வெளியே வர்றது. இதை தான் நம்ம தினமும் செய்கிறனாலும் நம்ம வாலண்டரியாக செய்யக்குள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னாலே, நார்மலாக இந்த பிராணாயம பயிற்சி எல்லாமே நார்மலாக நம்மளுடைய சுவாசம் என்ன பண்ணுனா அனிச்சியாக இயங்குது, அதாவது அன்கான்ஷியஸாக இயங்குது அல்லது தானாக இயங்குது. அப்போ தானாக இயங்கக்குள்ள எந்த நரம்பு மண்டலம் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்முடைய சிறுமூளை, நம்முடைய மூளையின் கீழ்ப்பகுதியில் இருக்க இந்த பகுதி மெடுலோ அப்ளங்கேட்டாக தான் நம்முடைய இந்த சுவாசத்துக்கு உதவுது. இதுதான் தானாக உங்களை 24 hours நம்மளுடைய சுவாசம் பண்ணுது. இப்போ நம்ம வலுக்கட்டாயமாக இயக்கக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னாலே இதை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். எங்கே பண்ணுறோம்? நம்முடைய கான்ஷியஸாக எது பண்ணுதுன்னா நம்முடைய கார்டெக்ஸ். நம்ம உணர்வுபூர்வமாக வேலை செய்கிறதுல எந்த மூளைப்பகுதி அப்படின்னாலே நம்முடைய கார்டெக்ஸ், நம்முடைய மேல் மூளைப்பகுதிக்கு. அப்போ இந்த பிராணாயமம் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கீழ்மூலையிலேருந்து மேல் மூளைக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். இதனால் அடுத்தது என்ன பலன் கிடைக்குதுன்னா, இந்த அலுலமா வில்லுலமா பண்ணக்குள்ள இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்துக்கு கீழே ரெண்டு இருக்குது, பரிவு நரம்பு மண்டலம் எதிர்பரிவு நரம்பு மண்டலம்னு இருக்கும். இப்போ நார்மலாக ஒருத்தங்க மன அழுத்தம் வருது, இல்லை டென்ஷன் ஆகிறாங்க, கோபம் ஆகிறாங்களாம் அப்படின்னாலே இந்த பரிவு நரம்பு மண்டலம் நல்லா தூண்டுவிக்கப்படும், அதாவது சிம்பத்திக் டோன் அதிகமாகும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஈவன் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வரத்துக்கும் அதேமாரி டயபிட்டிஸ் வரத்துக்கும் இதுக்கெல்லாமே காரணம் அதேமாரி ஃபேட், விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு படிகிறதுக்கும் எது காரணம் அப்படின்னாலே இந்த சிம்பத்தட்டிக் பரிவு நரம்பு மண்டல் தூண்டுதல். அப்போ இதை போக்குறதுக்கு எதிர்பரிவு மண்டல தூண்டணும். அப்போ அதுக்காக தான், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த அலுலமா இல்லுலமா இது பண்ணக்குள்ள என்னாகுன்னா நம்ம வலது பக்கம் மூக்க நாசி துவாரத்தை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இடது பக்கம் மூளை, இடது பக்கத்தை நாசியை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா வலது பக்கத்து மூளை. அப்போ நம்ம ரெண்டு பக்கம் மூச்சை இழுத்து வெளியே வரதால அந்த ரெண்டு நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலத்தில் இருக்கிற ரெண்டும் பரிவு நரம்பு மண்டலமும் எதிர்வு பரிவு நரம்பு மண்டலமும் நன்றாக இயங்குது, அதை வந்து நடுநிலைமையில் வைக்குது. அப்போ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதனால தான் அது சயின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமியோஸ்டேசிஸ், அதை நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த அலுலோமா வில்லுலோமா பிராணாயமா பயிற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அலுலோமா வில்லுலோமா பிராணாயமா. ஏற்கனவே பிராணாயமான பார்த்தோம், அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அலுலோமா வில்லுலோமா பிராணாயமா பண்ண போகிறோம். இதுக்கு மறுபடியும் வந்து நம்முடைய ஆசனங்கள் வந்து சுகாசனம் உட்காந்துட்டிங்க, உங்களுடைய முதுகு நேராக இருக்கணும், அதேமாரி தோள்பட்டை நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும், ஃபேஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும். இதை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணணும். அது பண்ணக்குள்ள தான் நம்மளுக்கு நல்லா வந்து உதவியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின்முத்திராக இருக்கணும். உங்களுடைய கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரலும் ஜாயின் பண்ணியிருக்கணும். உங்கள் வலது கையை நாசிக முத்திராவில் வச்சிங்க, பொறுமையாக உங்களுடைய கட்டை விரல் திறந்துருக்கணும், உங்களுடைய மோதிர விரலும் ஏதோ அதேமாரி திறந்துருக்கணும், உங்களுடைய நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய வலது மூக்கை மூடிக்கிங்க. மூடிட்டு அலுலமான மூச்சு இழுக்கிறது. இப்போ பொறுமையாக இடது பக்கம் மூச்சு இழுங்க பார்ப்போம். நல்லா உணர்வுபூர்வமாக பொறுமையாக மூச்சு உள்ளார இழுக்கணும். உங்களுடைய இடது பக்கம் மூச்சு இழுக்க நல்லா ஃபீல் பண்ணுங்கள் அந்த காற்று எப்படி உள்ளார போகிறது. இங்கே முக்கியமாக யோகாவில் வந்து உணர்தல் மிகவும் முக்கியமானது. இதை வந்து ஒரு மெக்கானிக்கலாக மிஷின் மாரி செய்யக்கூடாது. எப்படி வந்து நம்முடைய அந்த பிராணா வந்து உள்ளார போகுது, அந்த காற்று எப்படி உள்ளாரது, போகக்குள்ளே எப்படி இருக்குது, வரக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம உணரணும். நல்லா இழுத்த பிறகு இப்போ பொறுமையாக மோதிர விரலால் இடது பக்கம் மூடிக்கிங்க. இப்போ வில்லுலமான வெளியே விடுறது. இப்போ பொறுமையாக உங்களுடைய வலது பக்கம் வெளியே விடுங்க. அப்போ பொறுமையாக வெளியே விடுங்க. நல்லா வெளியே விட்ட பிறகு நாம் ஏற்கனவே சொன்ன விதி தான், ஒரு நீங்கள் ஒரு 10 கவுண்டு உள்ளார இழுத்தீங்கன்னா 20 கவுண்டு வெளியே விடணும், ஒரு 4 கவுண்டு இழுத்தீங்கன்னா 8 கவுண்டு வெளியே விடணும். எந்த அளவுக்கு வெளியே விடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த காற்றானது உங்களுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்கும் போகும். இப்போ நல்லா வெளியே விட்ட பிறகு மறுபடியும் உங்கள் வலது நாசி துவாரத்தின் வழியாக மூச்சை உள்ளார இழுங்க. நல்லா இழுத்த பிறகு உங்களுடைய கட்டை விரலால் பொறுமையாக வலது நாசியை மூடிக்கிங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய இடது பக்கம் வழியாக மூச்சை வெளியே விடுங்க. மறுபடியும் நல்லா பொறுமையாக வயிறு நல்லா உள்ளார வரணும். உங்களுடைய ஆனஸ் மசில் எப்போதுமே மூலப்பந்தத்தில் இருக்கணும். நல்லா வெளியே விட்ட பிறகு இப்போ இதுதான் ஒரு ரவுண்ட், ஒரு முறை நம்ம பண்ணது. இதேமாரி 7 முறை பண்ணலாம். மறுபடியும் இடது பக்கம் மூச்சு இழுங்க. மூச்சு இழுத்த பிறகு இடது பக்கம் மூடிக்கிங்க. முதல் வரலால் லெஃப்ட் சைடு நல்லா மூடிட்டு ரைட் சைடு மூச்சை வெளியே விடுங்க.
நல்ல பொறுமையாக மூச்சை வெளியே விட்ட பிறகு நல்லா வயிறு உள்ளார வந்த பிறகு வலது பக்கம் மறுபடியும் மூச்சை உள்ளார இழுங்க. நல்லா இழுத்த பிறகு வலது பக்கம் மூடிக்கிங்க. இப்போ இடது பக்கம் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ லாஸ்ட் ஒன் இன்னொரு முறை பண்ணலாம். மறுபடியும் இடது பக்கம் மூச்சு உள்ளார இழுங்க. நல்லா இழுத்த பிறகு இடது பக்கம் மூடிக்கிங்க முதல் வரலால். இப்போ வலது பக்கம் மூச்சை வெளியே விடுங்க. நல்லா வெளியே விட்ட பிறகு மறுபடியும் வலது பக்கம் மூச்சு இழுங்க. தென் நல்லா மூடிக்கிட்டு இடது பக்கம் மூச்சை வெளியே விடுங்க. நல்லா மூச்சை வெளியே விட்ட பிறகு கையை ரிலீஸ் பண்ணிங்க. கைகள் ரெண்டு சின் முத்திரால் இருக்கட்டும். இப்போ கண்ணை மூடி நல்லா உங்கள் கவனம் முழுதும் உங்களுடைய சுவாசத்தில் இருக்கட்டும். அதே பாருங்கள். இப்போ நம்ம இந்த அலுலோமா விலுலோமா பயிற்சி பண்ணோம். இதை நம்ம தினமும் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகுனா நம்முடைய தானியங்கி நரம்பலம் தானியங்கிறது என்னென்ன இன்வாலின்னா நம்ம உடல் உறுப்பு நம்ம இயங்குறது கிடையாது, நம்ம இயக்கிறது கிடையாது, தானாக இயங்கிகிட்ருக்கு. இன்வாலண்டியாக உங்களுடைய ஹார்ட் நீங்கள் சொன்ன பேச்சு கேட்குறதில்ல, தானாக இயங்குது. உங்களுடைய சுவாசம் நீங்கள் இயக்கிறது கிடையாது, தானாக இயங்குது. உங்கள் செரிமான பாதை தானாக இயங்குது. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஏதோ ஃபேனாக இருக்கலாம் இல்லை விளக்காக இருக்க லைட்டாக இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் ரெண்டு நரம்பு இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பரிவு எதிர்பரிவு நரம்பு மண்டலம்ன்றது. அந்த நரம்பு மண்டலம் தான் இயக்குது. அதுக்கு வந்து நம்ம பேலன்ஸாக வச்சுக்கிட்டால் தான் அது நம்ம சரியாக இயங்கும். அதுக்காக தான் இந்த அலுலமா விலுலமா பயிற்சி நம்ம தினமும் பண்ணி நம்ம உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுப்போம். நன்றி, வணக்கம்.